ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ் பிரியாணி டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு நறுக்கின வெங்காயம், வெள்ளைப்பூடு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், மூணு வெள்ளைப்பூடு பட்டாணி. இந்த கிளாஸில் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க, அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகவும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சோன்னு நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினையும் நறுக்கி வச்சுருக்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வரங்கிருச்சு, நறுக்கின ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா வந்து தக்காளி சீக்கிரம் வதங்கிரும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து நான் இஞ்சி, புதினா, மல்லித்தலை, கருவேப்பிலை எதுவுமே சேர்க்கலை, மஞ்சப்பொடி எதுவுமே சேர்க்கலை. வெள்ளைப்பூடும் தக்காளியும் அரைச்சி வச்ச மிக்ஸு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்க வந்து நம்ம பிரியாணி பொடி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் சக்தி பிரியாணி பொடி சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த பிரியாணி பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். பிரியாணி பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டையை எடுத்துக்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அந்த டம்ளர்லேயே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். நான் இதில் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்தேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சைவாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து நல்லா கொதிச்சோடனையும் குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. சின்ன குக்கராக இருந்தால் 3 விசில், பெரிய குக்கர்னால் 2 விசில். நான் சின்ன குக்கரை எடுத்திருக்கேன், அதனால் வந்து 3 விசில் வேக வைக்கிறேன். வேக வச்சோனையும் டேஸ்டான சுவையான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. பேச்சுலர்ஸ்லாம் இதை டக்குன்னு செஞ்சு சூப்பராக சாப்பிட்றலாம். கடையில் கொடுத்து முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேவையில்லை, நான் எந்த பொருளும் நம்ம சேர்க்கலை. முட்டை பிரியாணி செஞ்சிடலாம். ஈஸியாக சூப்பரான பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டாப் பண்ணு.